மண்ணடிமைக்காக மட்டுமின்றி பெண்ணடிமைக்காகவும் குரல் கொடுத்த தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் என்றும் அவரின் புகழை கொண்டாடுவோம் என இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து காந்தி ஜெயந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐஜிகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ள காந்தி ஜெயந்தி வாழ்த்து செய்தியில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவும் இந்திய விடுதலைக்காகவும் அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, உப்பு சத்தியாகிரகம், வரிகொடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என பல போராட்டங்களை அறவழியில் முன்னெடுத்து நடத்தி துப்பாக்கி ஏந்திய வெள்ளையர்களையே திகைக்கச் செய்தவர் மகாத்மா காந்தியடிகள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 நமது நாட்டில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் மகாத்மா காந்தி நினைவு கூறப்படுகிறார் எனவும் நம் நாட்டின் தேசிய விடுமுறை தினமாக கொண்டாடப்படும் இந்நாள் சர்வதேச அகிம்சை தினமாக உலக நாடுகளால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுதந்திர இந்தியாவின் தேசப்பிதா என வர்ணிக்கப்படும் மகாத்மா காந்தி உலகின் தலைச்சிறந்த தலைவர்களில் ஒருவராவார் எனவும் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தேசத்தை சுதந்திரமடைய செய்ததில் இவரின் பங்கு அளப்பரியதாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் போற்றும் உத்தமரான காந்தியடிகள் மண்ணடிமைக்காக மட்டுமின்றி பெண்ணடிமைக்காகவும் குரல் கொடுத்ததோடு தன் வாழ்வில் சத்தியம், நேர்மை, அகிம்சை ஆகிய கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்து காட்டிய இம்மகான் பிறந்த நாளில் என்றும் அவரின் புகழை கொண்டாடுவோம் என இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் டாக்டர் ரவி பச்சமுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்.